பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களே, உலகில் எங்களது எப்போ எப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு, நல்லா இருக்கீங்களா? நம்ம நிறைய நாள்கள் நம்ம போடவில்லை. இருப்பினும் உங்களுக்கு சிலது ஞாபகப்படுத்த வேண்டி உள்ளது. வெளியிருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை சாவ நிவர்த்தி பண்ணிதான வீட்டுக்குள்ளே கொண்டு செல்கிறீர்களா? வெளியே வாங்கி வந்த பொருளை நாம் உணவாக இருந்தாலும் அனுபவிக்க போக இருந்தாலும் சாவ நிவர்த்திகள் பண்ணி கொண்டு பயன்படுத்துகிறீர்களா? இரவிலே கணவன் மனைவி சேர்ந்தவுடன் காலையில் எந்திரித்து குளித்ததுக்கு பிறகுதான் மற்ற வேலைகளை பார்க்க செய்தீர்களா? அன்றாடும் நாம் குடும்பத்துக்கு தேவையான கவசங்கள் போடுகிறீர்களா? வெளியே போகும்போதும் எந்த திசைக்கு போகிறோம் என்று நாடியை பார்க்கிறீர்களா? ஒரு நினைவு வருவதற்கு முன்னால் எந்த நாடி ஓடுகிறது என்று பார்க்கிறீர்களா? எந்த வேலையை செய்ய துவங்க முன் எந்த நாடி ஓடுகிறது என்று பார்க்கிறீர்களா? தீவைகளை பார்த்தாலும் கேட்டாலும் நினைத்தாலும் ரேஷக மூச்சை பயன்படுத்துகிறீர்களா? நல்ல காரியங்களை நினைக்கும் போதும் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் போரக காத்தை பயன்படுத்துகிறீர்களா? தன்னுடைய பாக்கெட்டிலேயோ பீரோவிலேயோ பணம் வைக்கும் இடங்களிலே ரேசக மூச்சை பயன்படுத்துகிறீர்களா? இடது கையில் பிறரிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் வைக்கும் போது போரக காத்த பயன்படுத்துகிறீர்களா? ஒருவன் உண்மையை பேசுகிறானா பொய் பேசுகிறானா, நல்ல எண்ணத்தில் இருக்கிறானா கெட்ட எண்ணத்தில் இருக்கிறானா, சூனியும் பூரணத்தை கவனித்தீர்களா? அன்றாடும் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்கள் நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறீர்களா, வணங்குகிறீர்களா? முன்னோர்களையும் சான்றோர்களையும் தாய் தகப்பனையும் வணங்குகிறீர்களா? குழந்தைகளுக்கு காலையில் எழுந்ததும் பழக்க வழக்கங்களை ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறீர்களா? பணம் சம்பாதிப்பது பெரிய காரியம் அல்ல, அதை தக்க வைத்து கொள்வது தான் பெரிய காரியம். இது யாருக்கு? தம்முடைய வாரிசுகளுக்கு. வாரிசு திசை திரும்பிவிட்டால் தாயைப்போல் பிள்ளைகள், நூலைப் போல சேலைகள் மறந்து விட வேண்டாம். ஆகவே நாம் முன் செய்த புண்ணிய காரியமாயிருந்தாலும் அது நம் வாரிசுகள் தொடரும். பாவ காரியங்கள் செய்தாலும் வாரிசுகளுக்கு தொடரும். ஆகவே உணவு உண்ணும் பொழுதும் அதுக்கு சாப நிவர்த்தி பண்ண வேண்டும். வெளியே அனுப்பி விட்டு வீட்டுக்கு வர வரை கவசங்கள் போட வேண்டும். நல்ல புத்திமதிகளை கூற வேண்டும். அவர்களை கண்காணிக்க வேண்டும். ஐந்திலேயே வளைக்க வேண்டும், 50 வளையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் இருப்பதே ஒரு 2 மணி நேரம்தான் கூட, மற்றது நண்பர்களை தான் அதிகமாக கூட இருக்கிறாங்க. எந்த பூத்தில் எந்த பாம்பு இருக்கிறதோ? ஒரு விஷயத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள்,
அதிகாரம் மிரட்டுகிறதா? வலையில் மாட்டி விடுவீர்கள் ஐயா. ஆகவே அதிகாரத்தில் வர்றதுக்கு முன்னாடியே உண்டான கவசங்களும் முத்திரைகளும் போடுகிறீர்களா? பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களே, வருமுன் காப்பவன் அறிவாளி ஐயா. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாம் அன்றாடும் இருக்கும் உணவு, அன்றாடும் சுவாசிக்க காற்று, நாம் வாழ்ந்திருக்கின்ற அந்த உடம்பு, கற்றுக்கொண்ட கலைகள், சேர்த்து வச்ச பணங்கள், பெற்ற தவம் உடைய பலன்கள் எல்லாம் பறந்துவிடும். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான், புரியுதுங்களா? ஆகவே ஏதுவும் நிரந்தரம் இல்லை என்பது தெரிந்து கொண்டு என்னடாது இவ்வளவும் சொல்லி போட்டு கடைசியாக இப்படி சொல்கிறான் என்று வருத்தப்பட வேண்டாம். இருக்கும் வரையில் வாழும் பொழுது ஒரு காரியங்களில் செய்தால் எவ்வளோ புண்ணியம் இருக்குது, எவ்வளோ பாபம் இருக்கிறது என்று முதலில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஆயுள் காலம் 120 ஆண்டுகளிலே வாழ்ந்தாலும் இன்னும் வந்து 24 மணி நேரத்தில் உன் உயிரை நான் எடுக்கப் போகிறேன் என்று யமன் வந்து கட்டளையிட்டாலும் அந்த 24 மணி நேரத்தை தக்க வைத்து கொண்டு அதுக்கு இதை எப்படி செஞ்சால் நம்முடைய ஆயுள்கள் பெருகும் என்று யோசித்தால் ஆயுள்கள் பெருகும். இதெல்லாம் சூட்சமமாக இருக்கிறதையா. இவன் சொல்லுவான் 40 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு, எல்லாம் போச்சு, போய் சேர வேண்டியது. இவன் சொல்லுவான் முட்டாள்கள், 120 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அந்த கடைசி நேரத்திலே 24 மணி நேரத்தில் கூட தன்னுடைய ஆயுளை கூட்ட முடியும், உடம்பை புதுப்பிக்க முடியும். அதற்கெல்லாம் சில சூட்சம ரகசியங்கள் இருக்கின்றன, சாதிச்சு கொண்டோம். இந்த உடம்பு எத்தனை முறை செத்து செத்து பொழைச்சிருக்குது என்பது கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். இரத்தத்தில் உடம்பெல்லாம் உடம்பில் ரத்தத்தெல்லாம் போய் நம்முடைய ஜலதுவாரத்திலிருந்து வாயு வரை வாயெல்லாம் புண்ணு ஏற்பட்டு கண்ணு காது மூக்கெல்லாம் சுங்கி போகி மறுபடியும் இளமையாக வருவோம், மறுபடியும் புதுப்பிப்போம், மறுபடியும் வாழ்வோம் என்று மறுபடியும் வாழ்ந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொண்டு இருக்கிறோம் ஐயா. அதைத்தான் சொல்லுகிறேன், தாங்களும் அந்த மாதிரி இருக்க வேண்டும் ஐயா. உதாரணமாக தான் சொல்லுகிறோம், ஒன்று நன்றாக கேளுங்கள். அவரவர்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான், ஒவ்வொரு காரியங்களும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய கணிப்பு என்னவென்றால், இவன் கெட்டதை செய்தாலும் எந்த எண்ணத்தில் செய்கிறான் என்று பார்த்து அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து விடுவான். அவன் நல்லதே செய்தாலும் எந்த நோக்கத்தோடு செய்கிறான் என்று கெட்டதை நினைத்தால் அதுக்கு தண்டனை கொடுத்து விடுவான். நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு கெட்டது வருது என்றால் உன் எண்ணம் எதை நோக்கி செய்து கொண்டு இருக்கிறது என்று நோட் பண்ணிவிட்டான் ஐயா. அவன் கெட்டதாக செய்கிறான், ஆனால் அவனுக்கு நல்ல அமையுது என்று கேட்டால் அவன் மனசுக்குள் என்ன நினைத்து கொண்டு அவன் கெட்டது செய்கிறான் என்றால் அதுதான் சூட்சம ரகசியங்கள். அதைத்தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், எந்த காரியம் செஞ்சாலும் தர்ம தேவதைகள், தர்மம் இருக்கிறதா? பாவங்களாக இருந்தாலும் தர்மம் இருக்குதா? அப்போ செய்யலாம். இது பாவம் அதிகமாக இழுக்குது, அப்போ வேணாம் அப்படி என்று ஒரு முடிவு எடுங்கள். அன்னதானம் பண்ணுறேன், என்னென்ன மூலம் தானம் பண்ணுறீங்க, எத்தனை பேர் என்ன பலன் அனுபவிச்சிங்க,
இப்படியெல்லாம் இருக்கு ஐயா. அதனால் இதெல்லாம் கடைபிடிச்சு இதெல்லாம் வாழ்க்கையில் முத தேடி தெரிஞ்சிருந்து முத பிறவி பயனை கடந்து அடுத்த பிறப்பாவது நல்ல பிறப்பாக அமைங்கய்யா. விட்ட குறைய தொட்ட குறைய இப்பயே முடிச்சிருங்கய்யா. அதை விட்டு 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 விட்டால் மறுபடியும் பிறந்து இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணமாக ஒன்று கேட்குறோம். ஒரு தவறு செய்து விட்டோம், அந்த தவறுக்கு சட்டத்தில் நமக்கு ஒரு தண்டனை, உடனே பணத்தை வைத்து அதிகாரிகளையே மிரட்டியோ உருட்டியோ லஞ்சமோ கொடுத்து அந்த தண்டையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். காலத்தேவிடம் அது நடக்காது. மறு ஜென்மத்திலே அவன் ஊனமாவோ அவன் வாய் இல்லாதவனவோ இல்லை மிகவும் அப்பராணியவோ கட்டுப்பட்டு நடந்து அந்த கஷ்டங்களை அனுபவித்தே தீர வேண்டும். இதில் நிறைய சாட்சிகள் இருக்கின்றத. என்னப்பா அவனுக்கு இப்படி ஒரு குழந்தை புகழ்ந்தாலும் அதுதான், வளர்ந்தாலும் அதுதான். முன் ரகசியங்கள் இருக்கின்றன. சின்ன உதாரணமாக ஒன்று கேட்டால், நாராயணி என்ற ஒரு பெண் கணவனுக்கு தேவையானதை தெரிஞ்சு அவள் பதிவிரதையாக இருந்தாலும் மனசுக்குள் சில ஆசைகள் வைத்த காரணத்தால் மறு ஜென்மத்தில் பாஞ்சாலியாக 5 கணவர்களை ஏற்றுக்கொண்டாள். அப்போ மனசில் அவள் அந்த எண்ணங்கள் இருந்திருக்கிறது. இது ஒரு புரிகிறதா? ஆகவே ஒவ்வொரு மனிதர்களும் முன் மனசில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுதான் விட்ட குறை. மறுபடியும் பிறக்க வேண்டிய வரும், அனுபவிக்க வேண்டிய வரும். நிறைய சொல்லாமையா, பொறுமை இல்லை உங்களுக்கெல்லாம். அதனால் தாங்கள் அனைவருமே இப்பொழுது செய்த காரியங்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் அனைத்தும் தர்மம் இருக்கிறதா தர்மம் இருக்கிறதா என்று பார்த்து பிள்ளைகளை பக்குவமாக வளர்த்து நாமளும் பக்குவமாக இருந்து நாம் நற்கதி அடைந்து பதவி உயர்வு அடைய வேண்டும். கந்தனா, ரிஷியா, முனிவனா, சித்தனா, ஞானியா, யோகியா, தேவரா, அரக்கனா, ராட்சசனா, இப்படி போக போக போய்கிட்டே இருக்கலாமையா. இன்ன தேவர்கள் இன்ன தெய்வங்கள் ஆக வேண்டும். எவ்வளோ பதவி இருக்கின்றது. சரி, போரடித்து விடும். வாசியில் வசி.